அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகளால் ஊரடங்கு காலத்திலும் முக்கிய சேவைகள் மக்களுக்கு தடையின்றி கிடைத்தது. 6வது டிஜிட்டல் இந்தியா விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. புதுதில்லியில் விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. ஆக்கப்பூர்வமான முடிவுகள் ஏற்படும் என மத்திய இணையமைச்சர் சோம் பிரகாஷ் நம்பிக்கை. நாட்டின் எல்லைப்பகுதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவோருக்கு தக்க பதிலடி தரப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. இந்தியாவில் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 உயர்வு. இங்கிலாந்திலிருந்து வரும் விமானங்களுக்கான தடை வரும் 7 தேதி வரை நீட்டிப்பு. தமிழகத்தில் புரெவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்றும் ஆய்வு. விவசாயிகளின் கோரிக்கைகளையும் கேட்டறிகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.